ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புதிய மாடல் புட்டு மேக்கர் எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சாஸ்பேன் மாடல். இது இதில் வந்து ரெண்டு டைப்பான புட்டு வேக வைக்கிற பாத்திரம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சாஸ்பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இது வந்து கப் புட்டு வேக வைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி நார்மல் புட்டு வேக வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ அந்த சைஸ் மூடியை இதில் போட்டுட்டு நம்ம இதில் புட்டு அவிச்சிக்கலாம். இப்போ இந்த பெரிய ரவுண்டு மாதிரி இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து இந்த கப்பு புட்டு மாவு வந்து வேக வைக்கிறது. இந்த மாதிரி இதில் இப்படி எடுத்துகிட்டு ஈஸியாக வைக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நமக்கு. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த மூடியை நீங்கள் போட்டுட்டு இது மேலே வந்து அந்த கப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த புட்டு வேக வைக்கிற பாத்திரத்தை இதில் நீங்கள் புட்டு மாவை அதில் போட்டுட்டு நீங்கள் வேக வைக்கணும். ஒரு ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு புட்டு வந்து வெந்து போயிடும். இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் புட்டுக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கப்பை வந்து இந்த ஹோலில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவு, நாங்கள் வந்து தேங்காய் சர்க்கரை போடுவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி மாவு போட்டுட்டு இதில் வந்து நான் வெல்லமும் தேங்காயும் போட்டு அவிச்சு எடுப்பேன் நான். இது வந்து சட்டுன்னு உங்களுக்கு வந்து ஆவி வந்துடும் ரெண்டு நிமிஷத்துலேயே. நல்லா தேங்காய் துருவல் அது மேலே வச்சுட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் எது வேணுமோ அதை மேலே வச்சுட்டு மூடி வச்சுடுவேன். இது ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப க்யூட்டான ஒரு பாத்திரம், வெயிட்லெஸ்ஸு, அதே சமயத்தில் ஈஸியாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்கு வந்து இந்த மூடியில் வந்து மூணு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வழியாக தான் நமக்கு வந்து அந்த ஸ்டீம் வெளியாகும். அப்படி வெளியாகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதில் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். நீங்கள் ரொம்ப நெருப்பு அதிகமாக வேண்டியதில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.